ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான, அதுவும் பப்ளிக்கை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயத்தை பேசுறதுக்காக நம்மிடம் கலந்து கொண்டுள்ளார் மெட்ராஸ் குரலோட செய்தி ஆசிரியர் சேதுராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அரிசி விலை தாறுமாறாக எகிரிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வெளிநாடுகளில், அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு, லைனில் நின்று வாங்குற அளவுக்கு வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆன்லைனில் சொல்லணும் அதுக்கு பதில். இந்த மாதம் 18ஆம் தேதி, 7ஆம் மாதம் தான் அது, 18ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முடிவு வெளியிட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கீழே 5% அரிசியை கொண்டாந்துருக்காங்க. அரிசி, சோளம், இந்த மாதிரி சில முக்கியமான உணவுப் பொருள், விதைக்கிற பொருள் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அரிசி விலை உயர்வு, அதான் முக்கிய காரணம். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய இந்த தீர்மானத்தில் அரிசியை கொண்டு வந்ததுனால இனிமேல் வந்து அரிசியோட விலை வந்து ரொம்ப கட்டுக்கடங்காமல் போகும். அதே நேரத்தில் வந்து ஒரு சில வணிகர்கள் இந்த அரிசி பொதுக்கல்ல ஈடுபடவும் வாய்ப்பு அதிகம். அது விஷயம் வந்து நம்ம புட்சல், நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய அரிசி கடத்தல் தடுப்பு பிரிவு, அவங்க வந்து இந்த பதுக்கல் அரிசியும் கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரி ரயில் மூலமாக அரிசி கடத்தல் அரிசி அந்த மாதிரி விஷயமும் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக அது நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா நம்ம அரிசியை வந்து 2 மாநிலத்தில் தான் அதிகமாக வாங்குவோம். ஒன்று ஆந்திரா, இன்னொன்று தெலுங்கானா. அதே ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை அரிசி தான் அந்த பாலிஷ் பண்ணி உயர்ந்த விலைக்கு விற்பாங்க. அது எப்படி கேட்டால், உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து உங்களுக்கு இந்தியாவிலேயே சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்க அளவுக்கு தரமான அரிசி எங்கேயும் கிடையாது, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கடை அரிசி தான் மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி, காட்டுக்கு ஏற்ற மாதிரி 20 ரூபா, 20 கிலோ அரிசி, 15 கிலோ அந்த மாதிரிலாம் தரக்கூடிய அரிசி அங்கே வந்து 1 கிலோ வந்து 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கப்படும். அதுவும் பாலிஷ் போட்டுட்டாங்கண்ணா அந்த அரிசியை, கொஞ்சம் அந்த சீவிட்டு அழகுபடுத்திட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக, இன்னும் 1 மடங்கு அதிகமாக வைக்கும். இப்போ நமக்கு இது பற்றாக்குறை ஏற்படும் போது எந்த இடத்துல வந்து அரிசியை வந்து நம்ம அரிசியை பாலிஷ் பண்ணிக்கிறாங்களோ அதே இடம் ஆந்திரா தெலுங்கானா, அங்கேருந்து நம்ம கொள்முதல் பண்ணி மறுபடியும் விற்கிறோம். அப்போ அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும். இந்த அரிசி இந்த நிலைமைக்கு போனதுக்கு வந்து மாநில அரசு காரணம்னு சொல்ல முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில் உள்ள அரிசியை கொண்டு வந்து, ஏற்கனவே நிறைய விஷயம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டாந்துட்டாங்க. இந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து அரிசி, சோளம், அந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள், அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மிகப்பெரிய பின்னலை ஏற்படும். இது விஷயமா வந்து தமிழ்நாடு அரசு உரிய முடிவு எடுத்து அதுக்காகவும் கொஞ்சம் மத்திய அரசுக்கிட்ட மல்லு கட்டினா தான் முடிவு போகிறோம். இல்லைனா அரிசி விலை உயர்வு வந்து தடுக்க முடியாது. நீங்கள் கேட்ட முதல் கேள்வியில் வந்து இருந்து நான் வெளியே கொஞ்சம் விரிவாக சொன்னேன். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து வரிசையில் நின்று அரிசி வாங்குகிற காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போன நம்ம இந்திய வம்சாவழி, ஏன்னா அயல்நாட்டு வாழ் இந்தியர், வணிகத்துக்காக மற்ற விஷயங்களாக குறிப்பாக தமிழர்கள் அவங்கெல்லாம் அரிசி உணவு தான் அதிகமாக எடுப்பாங்க. அங்கே வந்து அரிசி உணவு இல்லை. ஏன்னா இங்கே வந்து நமக்கே இந்த பிரச்சனை ஆகிட்ட பிறகு ஏற்றுமதி குறைஞ்சி போச்சு. பாசுமதி அரிசி தவறுன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா அரிசிக்கும் வந்து உங்களுக்கு தட்டுப்பாடு. அந்த தட்டுப்பாடு வந்து அங்கே அதிகமாக இங்கே வந்து அரிசி பதுக்கலும் அதிகமாகும், அரிசி கடத்தலும் அதிகமாகும். இந்த நேரத்தில் வந்து அரிசி பதுக்கலும் அரிசி கடத்தலும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலும் வந்து அந்த 5%ன்றத அதை வாபஸ் வாங்கணும், வாங்கினாலும் அது சரியான முடிவுக்கு வரும். நீங்கள் சொன்ன கூற்றின்படி ஜிஎஸ்டி ஒரு காரணமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன ஏற்கனவே வந்து ரேஷன் அரிசி நாம் சாப்பிட்ட காலங்கள்லேயே வந்து பாலிஷ் பண்ணி சாப்பிடும். இப்போ அதை இன்னும் மெருகேற்றி அது ஆந்திரா மாநிலத்து, அது கடத்துறது வேற எங்கேயும் இல்லை, சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் வழியாக, ஜோலர்பட்டை வழியாக தான் போகுது. அதற்கு வந்து எத்தனையோ தனிப்படைகள் அமைத்து பிடிக்கிறாங்க, திடீர் திடீர்னு ரெய்டு வருவாங்க. இப்போ அது எப்படிலாம் போயிட்டுருக்கு? இப்போது இல்லை, உங்களுக்கு பொதுவாக வந்து புறநகர் ரயில்களில் தான் அதை கடத்துவாங்க. இப்போ சென்னை சென்ட்ரல் டு கும்மிடிப்பூண்டி, சென்னை சென்ட்ரல் டு நெல்லூர், அந்த மாதிரி ரயில்களில் அது குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த ரயில் கொஞ்சம் அந்த லெவல் கிராசிங் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது அரிசி மூட்டி இறக்கி விட்ருவாங்க. எங்கே ஸ்லோ ஆகுதோ அந்தந்த பாயிண்ட்லாம் அவங்களுக்கு தெரியும், இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டு அவங்க வேண்டிய ஆளுங்க அங்கேருந்து ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி கடத்தலாம் ஆட்டோவில் தான் பிடிப்பாங்க போலீஸ். ஏன்னா அங்கேருந்து ஏற்றிட்டு வரும்போது இது வந்து 24 மணி நேரமும் போலீஸார் வந்து அரிசி கடத்தல் பார்த்துட்டே இருந்தால் மற்ற வேலையில் பார்க்க முடியாமல் போயிடும்.
அவங்க அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வரும்போது இந்த ஆட்கள் மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டும் போது தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஆட்டம் 30 ஆட்டம் ஒரு குட்டியான வண்டி அந்த மாதிரிலாம் மாட்டோம், 10 கணக்கில் மாட்டோம். அதே மாதிரி மாட்டோம், மாட்டும்போது லாபம் நமக்கு, நம்ம அரிசி நமக்கு திரும்ப வரும், வரோன்னா முடிஞ்சு போச்சு. அதே ஆட்களே வந்து இப்போ உங்களுக்கு தெரு தெருவாக வந்து இட்லி மாவுலாம் வைக்கிறாங்க பார்த்துறீங்களா, பாக்கெட் மாவு. அந்த பாக்கெட் மாவுலாம் எதில் தயார் பண்ணுறேன்னு ரேஷன் கடை அரிசி தான். நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி வீட்டில் வந்து ஊற வச்சு உளுந்து போட்டு எல்லாம் பண்ணி அரைச்சி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அது ஒரு மாதிரியாக ஸ்மெல்லுக்குதுன்னு வாங்கும். அதே அரிசியை கொண்டு போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் இது பண்ணி பாதுகாப்பு பண்ணிவிட்டு அதை தான் மாவாக்கி உங்களுக்கு வந்து 1.5 கிலோ 20 ரூபான்னு விற்கிறாங்க எல்லா கடையிலையும். நம்ம அதை தான் வாங்கி தோசை விட்டுட்டுருக்கோம், ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் நம்ம சாப்பிட்றோம். இல்லை 3 நாள் சாப்பிட்றது ரேஷன் கடை அரிசி தான். குறிப்பாக பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, இப்போ எல்லா ஃபேமிலிஸுமே வந்து வாங்குறது 2 நாள் 3 நாள் அதை வச்சுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு 60 ரூபா கொடுத்த அரிசி வாங்கி உங்களுக்கு 1.5 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு மாவு தர முடியாது, தண்ணி கொஞ்சம் தான் சேர்ப்பாங்க, அது என்னதான் இருந்தாலும் தர முடியாது. அப்போ உங்களுக்கு விலையில்லா அரிசியை வாங்கி தான் தர முடியும். அப்போ இந்த ரேஷன் கடையில் வந்து வாங்குறது கொள்வது, சில ரேஷன் கடையில் வந்துட்டு அது திருமுழுலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் முழுமையாக ஒன்றும் அது ரேஷன் கடையில் வந்து அரிசி கோல்மால் நடக்கலன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் மட்டும் இல்லை, தகராறுலேயும் போயிட்டுருக்கு. அது பல ஸ்டேஷனில் வழக்காகவும் பதிவாயிருக்கு. அது என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து எல்லோரும் வந்து டாஸ்மாகை குறை சொல்லுவாங்க. ரேஷன் கடை ஊழியர்களும் கொஞ்சமும் அவங்களுக்கு சளைக்காம தான் வேலை பார்த்துட்ருக்காங்கல்ல. இல்லை உங்களுக்கு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் என்ன இருக்குது? நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு குடும்பம் நடத்துறது என்ன சம்பளம்? அவன் வந்து தவறு பண்ணுறதுக்கு அவனுடைய வருமானமே இல்லை வழி வகுது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அதிகபட்ச சம்பளமே வந்து 7000 என்னமோ. டாஸ்மாகலே அதை மாதிரி தான், உங்களுக்கு பெரிய சூப்பர்வைசிங் போஸ்டிங் வந்துட்டால் கூட 10000 மேலே போகாது. அதனால் உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது. அப்போ அந்த வேலைக்கு ஏன் வராங்க? வருமானம் இல்லைனாலும் வேறு ஒரு வழியில் வருமானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வராங்க. டாஸ்மாகே ரேஷன் கடை கணக்கில் சேர்க்கவே முடியாது. ஏன்னா ரேஷன் கடை வந்து பட் அதாவது போலீஸ் காசு வாங்குறன்றதை விட 20 ரூபா கேட்குறதே மிரட்டி தான் வாங்குறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய ஜபர்தஸ்த் மாதிரி லோக்கல் ஸ்லாங்கில் சொல்ல போனால் 20 ரூபா கூட நீ இருந்தால் வாங்கி இல்லைனா கிளம்பு. அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படையாக சம்பளம் இல்லை. பட் இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரீங்க, நம்ம கிருஷ்ணால் வாங்கியிருக்கோம், கெரோசின் வாங்குமா டப்பா, அது வந்து இவ்வளோ பெரிய அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க அலுமினியத்தில், அடுத்து ஊற்றும் போது பாதி நுரதான் வரும். இல்லை நீங்கள் கெரோசின் ஆகட்டும் அரிசி ஆகட்டும் எந்த பொருளாகட்டும் சக்கரை ஆகட்டும் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு பக்கத்தில் அதை வந்து இடம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 5 கிலோ வாங்கினீங்கன்னா அதில் 300 கிராம் குறையும், கெரோசின் 2 லிட்டர் வாங்கினீங்கன்னா அது 150 கிராம் குறையும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அரிசி விலை வந்து 4 நாள் விண்ணை மொட்டும் போல இருக்குது. ஸோ இதில் பாதிக்கப்பட போகிறது மிடில் கிளாஸ் தான். இப்போ சமீப காலமாக அரிசி விலையோட மாற்றங்கள் எவ்வளோ விலை உயர்வு வந்திருக்கு? இப்போ நம்ம சாப்பாடு அரிசி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு 1 கிலோ தேவைப்படும், ஒரு 5 பேர் குடும்பத்துக்கு 1 கிலோ தேவைப்படும். இந்த 1 கிலோ அரிசி வாங்குறது வந்து ஒரு 60 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் தான். இப்போ வந்து அது 100 ரூபா 1 கிலோ அரிசி. அதே மாதிரி வந்து 2 ரெக்கமெண்ட் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு அரிசி மோட்டாவாக இருக்கும் சாப்பாடு, அது கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த அரிசி 40 ரூபாலேருந்து 65 ரூபா இருக்கும். அந்த அரிசி அரிசி மூட்டை வந்து ஒரு 25 கிலோ மூட்டை 22.5 கிலோ அப்படிலாம் வருது. 1200 ரூபாய்க்கு வாங்கின பிராண்டட் அரிசியில் 1600 ரூபா வந்திருக்கு. கடைக்காரங்க வந்து கேட்கும்போது வாங்கிட்டு போயிடுங்க, இருக்கும்போது இன்னும் 2 நாள் 3 நாள் போச்சுன்னா இந்த அரிசி 2000 ரூபா வந்துடும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, வெள்ளம் அந்தளவுக்கு ஏறிட்டுருக்கு, அரிசி வரத்து இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அரிசி வரத்து இல்லைன்னா அது நிறைய விஷயங்களுக்கு அது ஒரு பெரிய வார்த்தையாக அது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மழை ஆரம்பிச்சிருக்கு, இந்த மழை வந்து இன்னும் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போதைக்கு கொஞ்சம் தான் அப்படியே இருக்கும். இப்போ ஒருவேளை வந்து இந்த மழை கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கிடுச்சு அப்படின்னா விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 5% ஜிஎஸ்டி கீழே அரிசியும் சோளம் அந்த மாதிரி நிறைய பொருட்களை கொண்டாந்துருக்கிறதுனால அது எல்லாமே வந்து விலை உயர்ந்திருக்குது. மழை காரணமாகவும் பயிர்கள் நாசமானால் இன்னும் ஒரு வழி கிடையாது, மக்கள் வந்து அரிசி உணவுக்கு பதில் மாற்று உணவு தான் தேட வேண்டியது வரும். மாற்று உணவுனால் நம்மளுக்கு கோதுமை செட் ஆகாது, சப்பாத்தி தான் சுட்டு சாப்பிடணும், அந்த நிலைமைக்கு தான் வரும்.
தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் கீழே வந்து அரிசி சோளம் அந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை வந்து ரொம்ப தீவிரமாக வலியுறுத்தி மத்திய அரசுகிட்ட வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா இது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகும். ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மூட்டைக்கே இந்த ரேட் இருக்குன்னா, அப்போ ஒரு 100 கிலோ மூட்டைலாம் வாங்கி கடையில் வாங்குறாங்க இல்லையா, அதை மளிகை கடையில் வாங்குறாங்க, 100 கிலோ மொத்தமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. மொத்தமாக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மூட்டைக்கே 1000 ரூபா மேற்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ விற்கும்போது லூஸில் விற்கிறாங்க இல்லையா, சிறுக சிறுக வாங்குறாங்க பாரு, 1/2 கிலோ வாங்க, 1 கிலோலாம் வாங்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த இவங்க எவ்வளோ அளவு எடுத்து வாங்கினாலும் அதை அளவு சிறி கட்டுறதுக்காக அதே அளவுக்கு இங்கே மக்கள்கிட்ட எல்லோரையும் வீட்டில் மூட்டை வாங்கி போடுறதில்ல. அன்றாடம் காய்ச்சல்லாம் வந்து கடையில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் தான் 1/2 கிலோ வாங்குவாங்க. சில பேர் கணவன் மனைவி காலையில் வேலைக்கு போய்டுவோம், இரவு சாப்பாடு தான் குழந்தைகளோடு இருக்கும். இப்போ 1/2 கிலோ அரிசி போய் 6 மணிக்கு வாங்குவாங்க, வாங்கி 7 மணி 8 மணிக்கு பொங்கல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், சாப்பிட்றாங்கன்னா அப்போ அந்த கடையில் வந்து 1/2 கிலோ அரிசி நேற்று வரைக்கும் 30 ரூபா கொடுத்தாங்கிருப்பாங்க, 60 ரூபா கணக்கு நான் வரேன், இன்றைக்கி போகும்போது 50 ரூபா இருக்கும். அப்போ அவங்க வந்து ஊருக்காவோட வாங்க முடியாது, தண்ணி சூறாக்கிட்டு ஊருக்கா வாங்க முடியாது, ஊருக்கு 5 ரூபா பாயிட்டு ஊருக்காவோட ஏற்கனவே வந்து டேக்ஸில் தான் இருக்குது, தெரியல உங்களுக்கு ஊருக்காலாம் டேக்ஸில் தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இந்த ஜிஎஸ்டி கிட்ட வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, உங்களோட ஆழமான கருத்துக்களை, அதுவும் பொதுமக்களுக்கு தேவையான இந்த அரிசி விலை உயர்வு, எதற்காக இந்த விலை உயர்வு, இனி வருங்காலம் எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக நம்ம பார்வையாளர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சகோதரர், நன்றி. ஸோ இந்த முக்கியமான விஷயம் பற்றி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், எல்லாருமே கவனமாக. ஸோ தமிழக அரசும் இதற்கான உரிய நல்லபடியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.